திமுக என்றாலே பொய் மூட்டை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்தாலே பொய்தான் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், எங்க இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்க கேட்டுதான் இருப்பாங்க, ஒரு வேண்டுகோள் என்ன, உங்க வாக்கு நீங்க வீணாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இல்லை, டெல்லியிலேயே ஆளுங்கட்சியாக இல்லை, தேசிய கட்சி கூட்டணியும் இல்லை, அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. இது வந்து இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது. அதனால எதுக்கு உங்க வாக்கு வேஸ்ட் பண்றீங்க, ஒன்றும் ஆக போறது கிடையாது. உங்க கோபம் திமுக மேலதானே இருக்கு, அதிமுக கோபம் திமுக மேலதானே இருக்கு. திமுக வீழ்த்தினா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக வீழ்த்திடுறோம், நியாயமா தானே சொல்றேன் நானு. இல்ல அதிமுக ஓட்டு வேஸ்டா தான் போக போகுது, அவங்க ஓட்டு எனக்கு நமக்கு போடுங்க, நமக்கு போட்டா திமுக தோல்வி அடையும். அதே போல அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அரசு ஊழியர்கள் நீங்களும் போன முறை திமுக வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டீங்களே, வரிஞ்சு கட்டிட்டு ஓட்டு போட்டாங்க, கிடைச்சது என்ன, நாமம் கோவிந்தா கோவிந்தா, பெரிய பெரிய நாமம் போட்டாங்க. என்ன நாமம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம், 10 லட்சம் பேரை நிரந்தரமாக்குவோம், 5 லட்சம் புதுசா நாங்க கொண்டு வருவோம், என்னென்னவோ போய் விட்டாங்க. பொய் மூட்டை, இந்த புழுகு மூட்டை, திமுகனா புழுகு மூட்டை, புழுகி புழுகி புழுகி. தாத்தா நேற்று வந்தார் உதயநிதி ஸ்டாலின், அவரு அவங்க தாத்தா புழுகுங்கிறத சொல்றாரு, அவங்க அப்பா புழுகுறது, இவரு புழுகு, வாயை திறந்தா பொய் தான், பொய் தான், வாயை திறந்தா பொய் சொல்லி சொல்லி சொல்லியே. இன்னொரு அரசு அரசு ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்க இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசமே உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். ஸ்டாலின் பயந்துருவார், ஐயோ தோத்துட்டுமா, உடனே கையெழுத்து போடு, பழைய ஓய்வூதியத்தை போடு, அடுத்த மாசமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், திமுக தோக்கடிக்கணும், பாமக நீங்க வெற்றி பெற வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். என்ன எவ்வளவு பேசிட்டு இருக்கா, நீங்களும் வெயில நின்றுட்டு இருக்கீங்க, நானும் இன்னும் நிறைய இருக்கலாம் போய் குளத்தூர் எல்லாம் போயிட்டு அங்க புகழ்ந்தவாடி வரைக்கும் போய் நாளைக்கு சுத்திட்டு இருக்கிறேன். நானு நிச்சயமா நான் வரேன், வெற்றி விழாவுக்கு உறுதியா வரேன், இங்கேயே நான் பேசுறேன். நானு வேட்பாளர் வேற பதவியில் போயிருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.